எல்லாருக்கும் பிடிச்ச இந்த தீபாவளி மத்தாப்பு. ஸோ இதில் தான் ஒரு ஆட்டம் பலப்படம் வெடி சத்தம் நல்லாவே கேட்குது. ஸோ வெடிக்காமலே ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்டை இதில் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 180 மத்தவ பெட்டிகளை கலெக்ட் பண்ணி இந்த வீடு நாம் கட்டியிருக்கோம். ஸோ பெரிய பெரிய இன்ஜினியர்லாம் பிளான் பண்ணி கட்டுற வீடை சிம்பிளாக இந்த மத்தாப்பு பெட்டி வச்சு தான் நம்ம கட்டியிருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேஸ்லாம் இல்லாமலே படிக்கட்டெலாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா டபுள் சைட் டேப், அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் டிஷு ப்ளூகன், இதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூகன் ரெடி பண்ணுறதுக்கு முடியலைன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து எப்படி ப்ளூகன் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபெவிக்கால் வச்சு கூட ஓட்டலாம். பட் ஆனால் இது டைம் ஓட்டுறதுக்கு லேட் ஆகும், எரிச்சிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு முடிவில் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, நிகழ்ச்சி போலாமா? சின்ன வயசில் நிறைய விளையாடின ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இது சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். தீபாவளிகள் வாழ்த்துக்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மத்தாப்பு, வத்தி பெட்டிகள். ஸோ இதை தான் நம்ம முதல்ல வாங்கி கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ தேவை அப்படின்னா நமக்கு ஒரு 200 இதுக்கு தேவைப்படும். ஸோ அதால் முதல்ல நிறைய வாங்கிட்டோம். அதிலிருந்து குச்சிகளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்துக்கிட்டு அதை நம்ம லாஸ்ட்டில் ஒரு ஷேப் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மற்ற பெட்டிகளை வந்து லைனாக அடுக்கிறேன், 2x2 அடுக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் டபுள் சைட் டேப், அதாவது செலோ டேப் பரிய இருக்கும் டபுள் சைட் டேப், அதை தான் வச்சு ஓட்டுறேன். ஏன்னா ஒரு சரிசமமாக இருக்கும் அப்படின்றதால இதை ஒட்டிக்கிறோம். சரி, ஒட்டின அப்புறம் பார்த்திங்கன்னா அது நிற்கும். ஸோ இதே ஃபெவிகால் இல்லை ப்ளூகன் போட்டு ஓட்டினோங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதால் தான் நான் இது மாதிரி ஒரு ஃபார்மேட்டை பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல அடுக்கி பார்த்துக்கிட்டோம், அப்புறமேட்டு தான் இதை நம்ம ஓட்டணும். ஸோ அதால் இதை அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறேன் ஒவ்வொன்றும் எவ்வளோ அளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டா தான் நம்ம கரெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கா அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் தெரியும். ஸோ அது மாதிரி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்னென்னா அதை ஒட்ட போகிறோம். இதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒட்டினா தான் நம்மளுக்குரிய ஷேப்பு வரும். ஸோ சின்ன பசங்களாம் அந்த டபுள் டைப் யூஸ் பண்ணும்பொழுது இது மாதிரி கத்தியை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா கையை வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெரியவங்களுடைய உதவியோடு இதை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதை மெதுவாக எடுத்தால் தான் அதை நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். அதால் தான் நான் உங்களுக்கு இதை ஓட்டாமல் மெதுவாக போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அழகாக எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு மத்தாப்பு பெட்டியோட அதை சேர்க்குறோம், சேர்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3 பெட்டி நின்றுடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டியும் நம்ம இணைக்க போகிறோம். அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சுலபமாகவே இது உங்களுக்கு புரியும். மெதுவாக வச்சு பார்த்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதை ஃபுல்லாகவே அழகாக பண்ண முடியும். ஸோ அடுத்த பெட்டியிலையும் நம்ம இந்த டபுள் செட் டேப் போட்டு ஒட்டியாச்சு. இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இந்த டபுள் செட் டேப். இது கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு 200 அது மாதிரி ரேட்டில் இருக்கும். ஸோ அந்த டேப்பை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மேடாக இல்லாமல் அது ஈக்குவலாக அதை அழகாக அதை ஒட்டிக்கும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேஸ் இணைக்கிறதுக்கு இன்னொரு டபுள் டேப்பை போட்டு லென்த்தாக ஒட்டிக்க போகிறோம். ஒட்டிட்டு ஸோ லென்த் பை லென்த்தாக நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணணும். ஸோ இது டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதால வெளியிலையும் பெருசாக தெரியாது. ஸோ இப்போ ஒட்டிட்டோம். இது மாதிரி நம்ம இந்த வீட்டுக்கு தேவையான மாடலுக்கு எப்படிலாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த வீடுனால இல்லை, நீங்கள் ரொம்ப ரசித்து இன்ட்ரெஸ்டோடு பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக சூப்பராக வரும். சூப்பராக வருது மட்டும் இல்லை, மற்றவங்களும் பார்த்து அதை ரசித்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்டியாக இணைச்சாச்சு. இணைச்சிட்ட அப்புறம் நம்ம இதை வந்து ஒரு ஏற்கனவே நாம் இணைச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு மேலே ஒரு பேஸ் மேல்தளம் வந்து அதை வைக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டுருக்கோம். இப்போ அதை அடுக்கியாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று அடுக்குமாடி,
இதுக்கு மேலே நம்ம கட்ட போகிறோம், அதுக்கும் நம்ம வந்து இந்த பாக்ஸஸை வச்சு அதில் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஓரளவுக்கு அந்த அடுக்கு மாடியும் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு மேலேயும் நம்ம ஒரு பேஸை வச்சுட்டோம். ஸோ இதுக்கு இது மாதிரியே நீங்கள் வந்து ஒவ்வொரு பெட்டிகளாக அடுக்கி அடுக்கி அதை ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டிப்பாக நிற்கும். அது எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு ஆகாது. அதுக்கு மேலே ஒரு சின்ன கூரை வீடு நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாலே நாலு பத்து பெட்டி சுவர், நெக்ஸ்ட்டு ஒரு சுவரில் வந்து நாலு மத்தாப்பு பெட்டி போட்டுட்டு டபுள் செட் டேப் போட்டு அதுக்கு ஒரு கதவு வச்சிட்டோம். ஸோ கதவு திறந்த மாதிரியே அதை நம்ம ஃபீல் பண்ணிட்டோம். இந்த கூரைக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ஒரு முக்கோண வடிவத்தில் நம்ம கட் பண்ணி வச்சா தான் அதனுடைய ஃபீல் வரும் அப்படின்றதால அந்த முக்கோண வடிவில் நம்ம வச்சுட்டு அதை கட் பண்ணி அந்த கேப்பை அடைச்சிட்றோம். ஸோ அதுக்கப்புறம் என்னங்க ஃபுல்லாகவே இணைச்சாச்சு, ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடுச்சு நம்ம அடுக்கு மாடி வீடு. ஸோ அதுக்கு நம்ம படிக்கட்டுகள் பண்ணணும் அப்படின்றதுக்காக யோசித்து ஒவ்வொரு படிக்கட்டாக நாம் ஒவ்வொரு பெட்டியாக அடுக்கிறோம். ஸோ என்னென்னா இதுக்கு ஒரு பேஸ் வைக்கணும், இல்லைனா கீழே விழுந்துடும். ஸோ பெட்டிக்குள்ள குச்சி என்னங்க பண்ணுறது, ஸோ அதை வச்சு நம்ம அதுக்கு வேலி மாதிரி அந்த தட்டிக்கல் அதில் வந்து குளூகனை வச்சு நாம் இதை ரெடி பண்ணுறோம். குளூகனை வச்சு ஓட்டும் பொழுது தான் இது ஒட்டும், இது டபுள் செட் டைப்பில் ஒட்டாது. ஸோ அதால் நாம் இதை ஒரு குளூகனை வச்சு நம்ம ஒட்டிக்கிறோம். குளூகன் வேணுன்றவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற குளூகனை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ அதை பார்த்து நீங்கள் குளூகன் ரெடி பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ அதை சுற்றி இருக்கிற காம்பவுண்ட் வேலியை வந்து மேலே டெரஸில் போட்டாச்சு. ஸோ எனக்கு தோணுது இதில் மத்தாப்பெலாம் எரிச்சு பார்த்தா இந்த வீடு எரிஞ்சிரும். ஸோ அதால் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு இது எரிக்கிறதா அப்படின்லாம் தோணுச்சு. ஸோ அதால் நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு வேலிகளாக இந்த மத்தாப்பை வச்சு நம்ம அதை டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வந்துடுச்சு. ஸோ ஓரளவுக்கு ஏறக்குறைய இதை முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் சின்ன சின்ன ஃபினிஷிங் தான் அதில் எஞ்சியிருக்கு. ஸோ இதுலேயும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அந்த குச்சியை என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மத்தா பொண்ணை எரிச்சா தான் அழகு. ஹாப்பி தீபாவளின்ற எழுத்தை நாம் இந்த வத்தி குச்சிலேயே போட்டு எரிக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. ஸோ இதே ஒரு டிசைனாக வடிவமைச்சு அது எரிக்கும்போது அதனுடைய ஒளியெலாம் இருக்குல்ல, ஸோ அதுதான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ அதால் நாம் இது மாதிரி அடிக்கிட்டோம். இப்போ வீடு வந்து சூப்பராக வந்துடுச்சு. இப்போ அடுத்தது மத்தாப்பை தான் எரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த வீடை சுற்றி ஒரு கேமராவில் ஒரு வட்டம் போட்டு பார்த்துருவோமே அப்படின்ட்டு சுற்றி பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம இந்த மத்தாப்பு பெட்டியில் பண்ண வீட்டோட தான் இன்றைக்கி தீபாவளியை திருநாளை கொண்டாட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதனை ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. தீபாவளி பையன் பா, இப்போ எரிக்க போகிறோம், மெழுகுவர்த்தி வச்சு எரிச்சிட்டோம், இப்போ அழகாக எரிஞ்சிட்ருக்கு. அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள்.